வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த பதிவில் மாசி மாதம் புதன்கிழமையோடு வரக்கூடிய வளர்ப்பறை பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். சிவபெருமானுக்குரிய விரதங்கள் வழிபாடுகளில் பிரதோஷ வழிபாடானது மிக சிறந்த வழிபாடாக கருதப்படுது. இந்த பிரதோஷ தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம் செய்த கர்ம வினைகள் பாவங்களானது அனைத்தும் நீங்கும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நீங்கி நல்ல பலனும் புண்ணியமும் உண்டாகும். வளர்ப்பறை புதன்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகும், திருமண தடையானது நீங்கும், கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி சிறப்பான ஒரு கல்வி, தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நாளைய தினத்தில் அதிகாலையிலிருந்து நீராடிய பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். சிவலிங்கத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததுனால் கட்டாயம் 5 பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. 5 பொருட்களான பால், தேன், சர்க்கரை, நெய் மற்றும் தயிர், இந்த 5 பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்யலாம். இதை தவிர நீங்கள் கரும்பு சாறை கொண்டு நாளைய தினத்தில் அபிஷேகம் செய்வது தன லாபத்தை பெற்றுத்தரக்கூடியது. விபூதியை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பல சாறுகள், இளநீர், பன்னீர், இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். உங்களால் முடியும் என்றால் இந்த பொருட்களை கொண்டும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். முடியாதவர்கள் குறைந்தது 5 அல்லது 3 பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். எதுவுமே முடியவில்லை என்றாலும் நாளைய தினத்தில் சிவலிங்கத்தை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பசும்பால், தூய்மையான பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது. அபிஷேகம் செய்த பிறகு சிவலிங்கத்துக்கு சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். நாளைய தினத்தில் கட்டாயம் 5 மண் அகல்விளக்கில் பசும் நெய்யை கொண்டு அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான ஒரு கல்வியை தரக்கூடியது, கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, திருமண தடையை நீக்கக்கூடியது, செல்வ செழிப்பு, பொன் பொருள் சேர்க்கையை தரக்கூடியது. 5 மண் அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். குறைந்தது 21 வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து நாளைய தினத்தில் வழிபாடு செய்வது சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்த பிறகு சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறை சொல்லி நாளைய தினத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திருவுருவ படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம், குங்குமம் வைக்க வேண்டும். பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். 21 வில்வ இலைகளை கொண்டு சிவன் நாமத்தை உச்சரித்தபடி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்னது போலவே 5 மண் அகல்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்தபடி சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நைவேத்தியமாக நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு காய்ச்சிய பசும் பாலை நைவேத்தியமாக படைக்கலாம். டைமண்ட் கற்கண்டுகள், உலர்ந்த திராட்சை, பேரீச்சை பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பல வகைகள், இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்து தீப தூப ஆரத்தை காண்பித்து நீங்கள் சிவபெருமானை நாளைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் காலை நேரத்தில் முடித்த பிறகு மாலை நேரத்தில் பிரதோஷ வேலை எனப்படும் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையான நேரமானது பிரதோஷ வேலை. அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கித்தர வேண்டும். அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பால், நெய், தேன், தயிர் மற்றும் பல சாறுகள், கரும்பு சாறு, விபூதி, இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை வாங்கி தரலாம். இதை தவிர நீங்கள் வில்வ இலைகள் மற்றும் பூக்களை அர்ச்சனைக்கு வாங்கி தரலாம். நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் 5 மண் அகல்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது திருமண தடை, கல்வியில் இருக்கக்கூடிய தடை, தொழில் தடையை நீக்கி இல்லத்தில் சுபிக்ஷத்தையும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது.
நாளைய தினத்தில் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்களால் முடியுமென்றால் நாளைய தினத்தில் பசுமாடு மற்றும் காளை மாடு இரண்டுக்குமே உங்களால் முடிந்த உணவு வகைகளை நீங்கள் தரலாம். அகத்தி கீரை, கீரை வகைகள், பல வகைகள், வாழைப்பழம் அல்லது கோதுமை தவிடு அல்லது கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வகைகளை நாளைய தினத்தில் பசுமாடு மற்றும் காளை மாட்டுக்கு நீங்கள் உணவாக தரும் பொழுது புத பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களானது நீங்கி நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.